ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பெருங்குடி பெஜோ ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு ட்ரெஸ் கடையில் போய் ஷாப்பிங் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு என்னை கூட்டிகிட்டு போயிடுச்சு. சரி, நானும் ஜாலியாக கிளம்பி போயிட்டேன். அப்போது வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் நம்ம பிள்ளைங்களோட போயிட்டு அதுக கூட்டிகிட்டு போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உணர்ந்தேன். சரி, இதை வந்து நம்ம வியூவர்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு அந்த வீடியோவை நான் எடுத்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க, அது என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி என் பொண்ணு வந்து ட்ரெஸ் வாங்கலான்னு கூட்டிகிட்டு போச்சு. அப்போ நம்ம பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகும்போது இந்த பிள்ளைங்க மாதிரி பசங்களை விளையாட விட்டுட்டு நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுவோம். இப்போ நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க, நம்மளை வந்து வாங்கணும் துணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுங்க ஷாப்பிங் பண்ணுதுங்க. அப்போ என்ன அப்படின்னா, அது ஷாப்பிங் பண்ணமா, அதுகளுக்கு ஷாப்பிங் பண்ணும்போது நம்மளை எதுவுமே ஷாப்பிங் பண்ண விடாதுங்க. ஏன்னா முழுக்க முழுக்க அவங்க பின்னாடியே நம்ம சுற்றணும். அதுக்காக தான் நம்மளை வந்து நான் அதுக்கு கூட்டிகிட்டு போங்க, அதோட நம்ம வந்து பே பண்ணணும். இதுதான் அதுகளுக்கு வந்து மெயின், நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. சரி, அங்கே போய் இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு, இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால், இந்த கலர் எனக்கு பிடிக்கலை, இந்த மாடல் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது எதையுமே கேட்காதுங்க. என்றைக்கோ நூற்றுக்கோ ஒரு தடவை வேணால் நம்மளுடைய இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்குன்னு சொன்னால் அதை எடுக்குங்க. மற்றபடி பெருசாக வந்து நம்மளுடைய ஐடியாவை கேட்குறதில்ல. அப்புறம் ஒரு செப்பல் கடைக்கு போனாலும் சரி, நம்ம வந்து காலுக்கு வந்து இதமான செப்பலை தான் நம்ம பார்ப்போம். இந்த செப்பல் போட்டால் கால் வலி வராது, இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐடியா பண்ணி நம்ம சொல்லுவோம். ஆனால் அதுகளுக்கு வந்து காலில் வந்து ஒரு செப்பலை போட்டால் நல்ல லுக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த செப்பலை வந்து அதுக்கு வந்து செலக்ட் பண்ணுதுங்க. அப்போ அந்த இடத்துலையும் நம்மளுடைய ஐடியா இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. சரின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கு கடைக்கு போனால், அந்த பேக்கு வந்து இதை வாங்கினா ரொம்ப நாளைக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே யோசித்து இந்த பேக்கை வாங்கிக்கோ, விலையவும் பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ அதுகளுக்கு வந்து பார்வி பொம்மை போட்டிருக்கா, இந்த மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் பேக்கை வாங்குதுங்க. அப்போ அங்கேயும் நம்மளுடைய ஐடியா ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ நம்ம சும்மாவே அதுக்கு பின்னாடி வந்து சுற்றிக்கிட்டே தெரிய வேண்டியதாக இருக்குது. எப்படி நம்ம பிள்ளைங்க வந்து சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு எப்படி அனுபவிச்சுக்களோ, அதே இப்போ அந்த அதே நம்ம பிள்ளைங்க ஷாப்பிங் பண்ணும்போது அதே அனுபவத்தை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய மனசும் உடம்பும் சோர்வாகுது. அப்போ நம்மளுக்கு எப்படா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு பசங்கக்கிட்டே நம்ம சொல்லிடுவோம், வா சீக்கிரம் ஷாப்பிங் பண்ணி மூடி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அந்த பிள்ளைகளை நம்ம தொல்லை பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு அங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகுது. அதனால நம்மளுக்கு வந்து உடம்பும் மனசும் சோர்வாயிடுது. ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ண பிறகு ட்ரெய்லர் ரூமில் போய் ட்ரையல் பார்க்குறது. அதில் போய் அப்பா எல்லா ட்ரெஸ்ஸும் செலக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம ஒரு நிம்மதியில் இருக்க, அங்கே போய் பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு செட் ஆகலை, இந்த ட்ரெஸ்ஸு சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடிக்கும் புதுசாக மறுபடிக்கும் ஆரம்பிக்குங்க ஃபஸ்ட்லேருந்து. அப்பாப்பா இப்போ இருக்கிற பசங்களோட ஷாப்பிங் போனால் அவ்வளோதாங்க நம்மளுக்கு தலைவலி, கால் வலி, உடம்பு வலின்னு வந்துடுது. இது போல் அனுபவத்தை நீங்களும் சந்திச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த